என்னன்னா, இப்ப ஒரு விஷயம் வந்து சொல்றாங்க, பெருசா பேசப்படுற ஒரு விஷயம் என்னன்னா, இந்த ஐபிஎல் மேட்ச் வந்து இப்போ நடக்க ஆரம்பிச்சிருச்சு, அதுல சென்னை சூப்பர் கிங்ஸ் வருது. நான் நிறைய வீடியோஸ் சில பேர் பேசுறத பார்த்தேன், ஒரு நியாயமான ஒரு கருத்து பல பேர் முன் வச்சிருக்காங்க. அந்த கருத்தை அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி வந்து ஒரு பிரச்சனை நம்ம நாட்டில் வந்து நடந்துட்டு இருக்கு, இந்த மாதிரி வந்து நம்ம எல்லாரும் போராடிட்டு இருக்கிற இந்த நேரத்துல இங்க வந்து இப்ப இந்த கிரிக்கெட் ஐபிஎல் நடக்குதுன்றது வந்து இந்த விளையாட்டு இப்ப தேவையா? நம்ம வாழ்க்கையே ஒரு விளையாட்டா இப்ப இருக்கு. அப்படி இருக்கிற ஒரு நேரத்துல இந்த தருணத்துல நம்ம இங்க வந்து இந்த கேம்ல வந்து நடக்கிறது வந்து சரியா இல்லை, அதுக்கு நம்ம அதை புறக்கணிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை வந்து முன்வைக்கிறாங்க. கரெக்டான பாயிண்ட் தான், ஏன்னா அவங்க சொல்ற மாதிரி இப்ப இவ்வளவு பிரச்சனைங்க போயிட்டு இருக்கு, இப்ப இதுல எதுக்கு வந்த இப்ப இல்லை. பட் என்னன்னா, இப்ப இப்பதான் வந்து திரும்ப சிஎஸ்கே வந்து உள்ள வந்திருக்காங்க, எல்லாம் ஓகே. நான் வந்து இந்த விஷயமா எங்க அப்பா கூட பேசும்போது சொல்லியிருந்தாரு, ஏன்னா டிக்கெட் எல்லாம் வித்துட்டாங்க, ஸோ போறதா இருந்தா நீங்க வந்து கருப்பு ட்ரெஸ் போட்டு போங்க அப்படின்னு. இப்போ டிஆர் சொல்லிட்டாரு கருப்பு ட்ரெஸ் போட்டா பிரச்சனை இல்லை. ரஜினி சார் நீங்க சொல்லிருக்கல கருப்பு பேட்ச் போட சொல்லி, ஐயோ ரஜினி பிளேஸ்கா இல்ல இல்ல, ரஜினி சார் சொல்லியிருக்காருன்னா இப்ப அதுவும் பிரச்சனை ஆயிடும். அதான் இப்ப அவர் பேர் சொன்னாலும் பிரச்சனை ஆயிடுது. கமல் சார், ஓ கமல் சார் சொல்லு, வேற யார் பேர் சொல்லலாம்? ஓ யார் பேர் சொன்னாலும் பிரச்சனை இல்ல. அப்துல் கலாம் சொன்னாரு கருப்பு ட்ரெஸ் போட்டு எல்லாரும் வாங்கினேன். ஓ அப்துல் கலாம் உயிரோடு இல்லையா? ஆத்மா சொல்லிச்சுப்பா மெடிடேட் பண்ணும்போது. உண்மையா தான் சொல்றேன், நம்ப மாட்டீங்களா? யா கரெக்ட், பேசாம இருக்கிறது தான் பிரச்சனை, பேசுறது பிரச்சனை இல்லை. எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, இப்போ யாரோ ஒருத்தங்க ஒரு விஷயம் சொல்றாங்கன்னா, அதை இவங்க சொல்றாங்க அவங்க சொல்றாங்க, டே தமிழனுக்காக சொல்றாங்கடா எல்லாரும். யார் சொன்னா என்னடா உங்களுக்கு, என்ன உங்களுக்கு தமிழனுக்கு தானே சொல்றாங்க வாழ வேணாம் நீங்களா இந்த நாட்டுல? யாருக்காக பேசிட்டு இருக்காங்க எல்லாரும்? எந்த கட்சியா வேணா இருக்கட்டும், அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். யாருக்காக பேசுறாங்கன்றத முதல்ல பாருங்க. என்ன சொல்றேன்னா, இப்ப ஐபிஎலுக்கு போகாதீங்கன்னா எல்லாரும் கேட்க போறது கிடையாது, அப்படியே போறீங்கனாலும் கருப்பு ட்ரெஸ் போட்டு போங்க. அது யாரோ சொன்னாங்கப்பா, அதான் சொல்றேன், அப்துல் கலாம் சொன்னாரு, அதனால கேளுங்க. இல்ல கேட்கலையா, அப்ப நம்மளுக்கு தெரியும். அது சரி, அதுக்குள்ளேயும் போவேணா, விடுங்க. இப்ப நான் என்ன ரிக்வெஸ்ட் பண்றேன்னா, ஐபிஎல் நடத்தாதீங்க போகாதீங்கலாம் நான் சொல்ல, எங்களை தயவு செஞ்சு மேட்சுக்கு உள்ள விடுங்கன்னு தான் சொல்றேன். புரிஞ்சவங்களுக்கு புரியும், புரியாதவங்க கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுச்சா? நீங்க இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டை ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா நான் என்ன சொல்றேன்னா, உள்ள விட்டுடுன்னு தான் சொல்றேன் நான். ஐயோ, நாங்க பிரச்சனையோ நாங்க எதுவுமே அதை பத்திலாம் நாங்க எதுவுமே பேசலங்க. எங்களுக்கு ஐபிஎல் ரொம்ப பிடிக்கும், கிரிக்கெட் பிடிக்கும், அதுக்காக கேட்குறோம், மேட்ச் பார்க்கணும்ல. ஏன்னா எங்களுக்கு நாங்கள் ஜாலியாக இருக்கோம் தமிழ்நாட்டில், எல்லாரும் போர் அடிக்குது. ஸோ அதனால ப்ளீஸ், எங்களுக்கு வந்து கிரிக்கெட்னா ரொம்ப பிடிக்கும், அதுவும் ஐபிஎல் நடக்குது, சிஎஸ்கே மேட்ச் வேற. எங்களை உள்ள மட்டும் எப்படியாவது 10ஆம் தேதி, 10ஆம் தேதி என்ன கேப்டன் சிஎஸ்கேவோட கேப்டன் தோனி ரொம்ப ஃபர்ஸ்ட் சந்தோஷமா இருக்கு, இப்போ திரும்ப வந்து வராருன்னு சொல்லிட்டு. தோனி அவர்களுக்கு வந்து இல்லை, எனக்கு வந்து ஒரு பெரிய மரியாதை இருக்கு அவர் மேலே, நம்ம தமிழ்நாட்டு மேலேயும் சென்னை மக்கள் மேலேயும் நம்ம வச்சிருக்க அன்பை விட அதிகமான ஒரு அன்பு வச்சிருக்கக்கூடிய ஒரு மனுஷன் வந்து 100% தோனி தான். அவர் கண்டிப்பா இந்த விஷயத்த பார்த்துட்டு இருப்பாரு. நான் எந்த ப்ரொட்டஸ்டும் பண்ணணும் இல்லை இப்போ மேட்ச் விளையாடாதீங்க அதெல்லாம் நான் எதுவுமே சொல்ல, நீங்கள் ஒரு கருப்பு ஏதோ உங்கள் ரூபத்தில்
சின்ன ஏதாவது உங்களால் பண்ண முடிஞ்சதை ஏதாவது உங்களால் பண்ண முடிஞ்சால் நீங்கள் பண்ணுங்கன்னு ஒரு ரிக்வெஸ்ட்டாக தான் வந்து இந்த விஷயத்தையும் நான் வைக்கிறேன். ஏன்னா அவருக்கு நம்ம மேலே வந்து ஒரு மரியாதை இருக்கிறதுனால இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நான் இங்கே கேட்டுக்க விரும்புகிறேன். அப்புறம் 10ஆம் தேதி மேட்சுக்கு உள்ளே போனோன்னா அது அப்புறம் பார்த்துக்கலாம்.